அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னதுன்னா ஐஐடி பற்றி தான். ஸோ ஐஐடி சென்னை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை ஐஐடி வளாகம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நாட்டில் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் இயக்குனர் வி காமகோடி தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஐஐடி மெட்ராஸை. ஸோ இப்போ உள்ள நியூஸ்க்கு போகலாம். தேசிய தரவரிசை பட்டியலில் ஒட்டுமொத்த செயல்பாட்டு பிரிவிலும் பொறியியல் பிரிவிலும் சென்னை ஐஐடி நிகழ் ஆண்டும் முதலிடம் பிடித்தது. அதாவது NIRF ரேங்கிங் சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், NIRF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள கல்வி நிறுவனங்களில் 25% தமிழகத்தைச் சேர்ந்தவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் ஃபஸ்ட்டு ஒரு 25% வந்து தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ் தான் வந்து டாப் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த நியூஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா, எந்த ஐஐடி வந்து ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் வந்து தொடங்க போகிறாங்க ஐஐடி மெட்ராஸ். ஸோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி எந்த ஐஐடி ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஐடி ரூர்க்கி அப்படின்ற அந்த ஐஐடி தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது யாரோட பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரிட்டிஷோட பீரியடில், 1845 something, அதாவது 45 to 47 இந்த பீரியட்குள்ளே இருக்கும் ஐஐடி ரூர்க்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐஐடி வந்து ரூர்க்கி, சரிங்களா. ரீசெண்டாக இது பண்ணது வந்து பிலாய், தார்வாட். ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஐஐடிஸு. செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். வெம்பக்கோட்டையில் 2ம் கட்ட அகலாய்வின் போது 2 கிராமில் தங்கப்பட்டையும் 2.2 கிராமில் குமிழ் வடிவ தங்க அணிகலனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த நேம் வந்து எந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். 2022 அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 7 places வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்கவேஷன்னா உங்களுக்கே தெரியும், அகலாய்வு. ஸோ அகலாய்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க 7 places. அதில் ஒரு பிளேஸ் தான் இந்த வெம்பக்கோட்டை. ஸோ இந்த வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ டைரெக்டாக கொடுத்துட்டு இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது க்வெஸ்சன் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வெம்பக்கோட்டை எந்த ஊர் அப்படின்னா விருதுநகர், சரிங்களா. வெம்பக்கோட்டை விருதுநகர், V for V அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன கிடச்சதுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. 2 கிராமில் தங்கப்பட்டையும் 2.2 கிராமில் குமிழ் வடிவ தங்க அணிகலனும் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் இங்கே நியூஸு. ஸோ தேர்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். மீண்டும் மஞ்சப்பை இணையதளம் மற்றும் செயலியை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தமிழகத்தில் நிகழாண்டு 10 கோடி மரக்கன்றுகளை திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து எந்த வருஷம் இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா 2021 டிசம்பர், சரிங்களா. ஸோ மந்த் ஆச்சும் உங்களுக்கு ஓரளவு தெரியணும் டிசம்பரில். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். மீண்டும் மஞ்சப்பை எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து ஒழிக்கிறதுக்காக இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து ஸ்டாலின் அவரோட பீரியடில் தான் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், சரிங்களா. மந்த் வந்து கேட்கலாம், மந்த் வந்து டிசம்பர். நெக்ஸ்ட் நியூஸு, தமிழகத்தின் மொத்த நில பரப்பளவில் காடுகளின் பரப்பு 23.69% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து இந்தியா வந்து எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கு அப்படின்னா 33% வந்து நம்ம காடுகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 1/3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1/3 வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இன்னும் எட்டலை. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும், எட்டலைன்னா இன்னும் அந்த 33% வரலை அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபியில் இந்த க்வெஸ்சன் கேட்கலாம், அப்படி கேட்கலாம். நம்மளோட 10th standard புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ எவ்வளோ நிலப்பரப்பில் வந்து காடுகளோட சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட புக்கில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புக்கில் இருக்கிறதும் என்ன இருக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம்.
ஸோ இதை 33% உயர்த்துவதற்கு கடந்த ஆண்டு 2.8 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழாண்டு 10 கோடி மரக்கன்றுகளை நட அரசு திட்டமிட்டுள்ளது. 2023-24 ஆண்டின் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை துறை அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 1000 குறுங்காடுகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2023 தமிழ்நாட்டில் 43% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்றதுதான். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க 43% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் 2023 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் முதல் பறை இசை மாநாடு கோவையில் June 18 நடைபெற உள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்லேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்படின்ட்டுருக்கு. ஸோ முதல், சரிங்களா, பறை இசை மாநாடு எங்கே நடக்க போகுது, கோவையில், சரிங்களா, கோவை. இது ரொம்ப முக்கியமான நியூஸு. ஸோ ஃபஸ்ட்டுனாலே நம்ம அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த நியூஸை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இசைக்கருவிகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எத்திக்ஸில் வந்து வரும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இதில் மேபி க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அந்த இசைக்கருவிகளில் நமக்கு பறையும் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பறை மாநாடு வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா கோவையில் June 18. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், நேஷனல் நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்க்கலாம், தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில் வழித்தடங்களில் முதலீடு செய்ய ஜெர்மனிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அண்டு யூபி டிஃபென்ஸ் காரிடார். ஸோ இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஜெர்மனிக்கு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்தார் அப்படின்றது தான் இந்த நியூஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், தமிழ்நாடு யூபி டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது. நெக்ஸ்ட் நியூஸ், பெண் தொழில் முனைவோர்களுக்கு 27 கோடி முத்ரா கடன்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா, கோஆப்ரேட்டிவ்ஸ் பற்றி என்னென்ன ஆர்டிக்கல்லாம் சொல்லுது அப்படின்றது ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் பற்றி நிறைய டைம் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன அமெண்ட்மெண்ட் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் பற்றி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து இதில் நீங்கள் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா முத்ரா லோன். ஸோ இந்த முத்ரா லோன் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் வந்து வருது. ஸோ முத்ரா லோன் வந்து மொத்தம் 3 types வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட டேட் வந்து ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் வந்து க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. 2015 இந்த முத்ரா லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு 3 loans வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து எவ்வளோ லோன் அப்படி இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அமௌண்ட் வந்து இப்போ மாறியிருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து அதை செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது சிஷுவுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, 50,000 5 lakh வரைக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஸோ சிசு கிஷோர் தருண் அப்படின்னு வந்து மாறி மாறி வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் தான் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ முத்ரா லோன் எப்போ வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, டேட் அண்ட் மந்தோடு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் லோன் வந்து இதில் கொடுக்குறாங்க, 3. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அது போக கோஆப்ரேட்டிவ்ஸ் நம்ம வந்து பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டிக்கல் என்ன அமெண்ட்மெண்ட்டு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம், நாடு முழுவதும் 94.3 lakh மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், அதன்படி நாடு முழுவதும் 716 மாவட்டங்களில் 94.3 lakh மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து நாடு ஃபுல்லாக, சரிங்களா, ஸோ ஹோல் கண்ட்ரி ஃபுல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்குன்னு தனி ஐடென்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய அனல் மின் நிறுவனத்துடன் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் பல்வேறு தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய கட்டமைப்புகளை உருவாக்க இயலும் என தேசிய அனல் மின் நிறுவன திட்ட இயக்குனர் யூகே பட்டாச்சாரியா தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வாரம் 1 ஆய்வகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது 1 week 1 laboratory அப்படின்றது தான். என்ற திட்டத்தினை அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி மன்றத்தின் சிஎஸ்ஐஆர்
சிஎஸ்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் மூலிமா தான் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி சிஎஸ்ஐஆர் நிறுவனமான கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின், அதாவது சர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, சார்பில் பங்குதாரர்கள் இணைப்பு நிகழ்ச்சி சென்னை தரமணியில் உள்ள சிஎஸ்ஐஆர் சர்க் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது அப்படின்றது தான். ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிஎஸ்ஐஆரில் ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ஒரு சேர்மன், அவங்க வந்து உமன், ஸோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎன்ஏலையும் வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்ஏயுன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கும் ஃபஸ்ட்டு சேர்மன் வந்து ஒரு உமன் தான். ஸோ அவங்க ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேர் பேருமே வந்து ரீசெண்டாக போன வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. அவங்க நேம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க ரெண்டு பேர் பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஒன்று சிஎஸ்ஐஆரோட சேர்மன், இன்னொன்று டிஎன்ஏயூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சேர்மனோட நேம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், அமெரிக்காவில் கல்வி பயில விசா பெறும் வெளிநாட்டு மாணவர்களில் ஐந்தில் ஒருவர் இந்தியர் என இந்தியாவுக்கான அந்த நாட்டின் தூதர் எரிக் கார்செட்லி தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசா பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறவங்களில் அஞ்சில் ஒருத்தர் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கேருந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்களாம், சரிங்களா? அதனால் அது அப்படின்னு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்மளோட தூதர் அதாவது இந்திய நாட்டுக்கான அமெரிக்க தூதர் அங்கே இருக்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு, எரிக் கார்செட்டி. ஸோ தெரிவித்துள்ளார் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா இலங்கை இடையே இயக்கப்படும் முதல் சொகுசு கப்பலான எம்எஸ் எம்ப்ரஸ் இலங்கையின் தென்கிழக்கில் அமைந்துள்ள அம்பாந்தோட்டா துறைமுகத்துக்கு புதன்கிழமை வந்தடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்பாந்தோட்டா போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட்டு. ஏன் இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த அம்பாந்தோட்டா போர்ட் வந்து சைனா வந்து 99 இயர்ஸ்க்கு வந்து லீஸ் எடுத்திருக்காங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஸ்ரீலங்காட்டிருந்து. ஸோ இது வந்து ஒரு 3 இயர்ஸாகவே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், இந்த அம்பாந்தோட்டா போர்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியணும், இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ இந்த அம்பாந்தோட்டா போர்ட்டை யார் லீஸ்க்கு எடுத்திருக்கா 99 வருஷம் அப்படின்னா அது சைனா, சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் விறகு உள்ளிட்ட எரிபொருளை உலகம் முழுவதும் சுமார் 230 கோடி பேர் சமையலுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ வீடுகளில் மின்சாரமின்றி 67.5 கோடி பேர் வாழ்வதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச எரிசக்தி முகமை அதாவது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்றதா சொல்கிறாங்க, சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை, ஐநா புள்ளியியல் பிரிவு, உலக வங்கி, உலக சுகாதார அமைப்பு ஆகியவை இணைந்து ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளன. 2030ஆம் ஆண்டுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் மின்சார வசதி கிடைக்க வேண்டும் என்றும், அனைவரும் மாசு ஏற்படாத எரிபொருளை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் ஐநா இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி 67.5 கோடி பேர் மின்சார வசதியின்றி வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அமைப்பு அதாவது யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓ, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், எவ்வளோ கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்கேயாவது எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம், ஜெர்மனியில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் அமன்பிரீத் சிங் 25 மீட்டர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது பதக்கப்பட்டியலில் இந்தியா 6 தங்கம் 6 வெள்ளி 3 வெண்கலம் என 15 பதக்கங்களுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. ஸோ எதில், எந்த கேம்ஸில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜெர்மனியில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஜூனியர் வேர்ல்டு கப் ஷூட்டிங்கில், சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், தென்கொரியாவில் நடைபெற்ற 20 வயதுக்கு உட்பட்டோரான அதாவது U20 அப்படின்னா Under-20 அப்படின்னு அர்த்தம், ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் லக்ஷிதா சண்டிலா மகளிருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் புதன்கிழமை தங்கப்பதக்கம் வென்றார். ஸோ இவங்க எந்த கேம்ஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க, தடகள சாம்பியன்ஷிப் இவங்க வந்து தங்க கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதையடுத்து இப்போட்டியில் இந்தியா மொத்தமாக 6 தங்கம் 7 வெள்ளி 6 வெண்கலம் என 19 பதக்கங்களுடன் 3ஆம் இடம் பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஜப்பான் சீனா அணிகள் முறையே, அதாவது ஜப்பான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் சைனா செகண்ட் பிளேஸு, ஸோ இந்தியா தேர்ட் பிளேஸு அப்படின்றத இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பின்வரும் நாடுகளில் எந்த நாடு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில்னால் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த நாடு வந்து தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னா இந்தியா தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த நாட்டில் எரிசக்தி ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் மையம் 2023 ஆண்டில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஆப்வியஸ்லி நம்மளோட இந்தியா தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த மாநில அரசுகள் சிஎம் லேர்ன் அண்டு இயர்ன் திட்டத்தை தொடங்க உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய அரசு மேம்பட்ட மற்றும் உயர்தாக்க ஆராய்ச்சிக்கான பணியை தொடங்குகிறது, அதாவது மஹிர் அப்படின்னு சொல்கிறாங்க. மஹிர் அப்படின்னா மிஷன் ஆன் அட்வான்ஸ்ட் அண்ட் ஹை இம்பாக்ட் ரிசர்ச் அப்படின்றது தான். ஸோ இது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா சக்தி தொழில் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியணும், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது தொழில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வளர் அப்படின்றது இருக்குது, ஒரு போர்ட்டல் இருக்குது வளர், VALAR வளர். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரிக்காக தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்றதும் இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம், June 2023 தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான சூறாவளிக்கு பின்படும் எந்த நாடு பைபர் ஜாய் என்று பெயரிடப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். ஸோ இந்த மாதிரி புயல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபியில் வரும். ஸோ இப்போ வர புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சுருக்காங்க, அதோட மீனிங் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து பைபர் ஜாய் அப்படின்ற இந்த சூறாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தான் வந்து பைபர் ஜாய் அப்படின்னு பேரிட்டிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த இடத்தில் ரக்பி இந்தியா தனது 8வது ஜூனியர் மற்றும் 10வது சீனியர் சாம்பியன்ஷிப்பை தொடங்குகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புனே. நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த மாநில அரசு பேருந்துகளில் காற்று சுத்திகரிப்பு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், அதாவது வெஸ்ட் பெங்கால். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த அமைப்பு அந்த சிருஷ்டி டேஷ்போர்டை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரிசர்வ் வங்கி. ஸோ பார்த்திங்கன்னா அந்த திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேஷ்போர்டு. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம், ஆர்பிஐ பற்றி கேட்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் யாரோட இது அப்படின்றது கேட்கலாம். ஸோ இந்தியன் ரிசர்வ் பேங்கோடது. ஸோ ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த திருஷ்டி அப்படின்ற இந்த டேஷ்போர்டு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சுரினாம் வழங்கிய உயரிய சிவிலியன் விருதின் பெயர் என்ன? ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் அப்படின்ற இந்த அவார்டு தான். ஸோ இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு விசிட்டு வந்து எது எந்த ஊருக்கு அப்படின்னா இந்த சுரினாமுக்கு தான். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், 2023 எந்த அமைப்பு ஒரு மாணவர் ஒரு மரம் பிரச்சாரத்தை தொடங்குகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்விக்கான அகில இந்திய கவுன்சில், அதாவது AICTE அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் தான். இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. ஸோ உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF அண்ட் ஸ்லைட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி எங்களோட டெலிகிராம் சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டெஸ்ட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் டெஸ்ட்டும் வந்து எழுதிக்கலாம். தேங்க்யூ.